ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். என்னோடய பேர் தினேஷ். அப்புறம் எல்லாேருக்கும் ஆன்லைன் கிளாஸ்லாம் போய்க்கிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் எக்ஸாம் இது மாதிரி போய்க்கிருக்கு. காலேஜுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டெய்லியும் கால் பண்ணி தான் பேசிகிட்ருக்கேன். அவர் காலேஜ் ஸ்டூடெண்ட். இப்போது இது என்ன வீடியோ அப்படின்னா, இப்போ என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி ப்ராங்க் பண்ண போகிறேன். இந்த லிஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸோட நம்பர், கொஞ்சம் பேர் நம்பரை லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ப்ராங்க் பண்ணலாம். இப்போது நான் என் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபோன் நம்பர் யாருக்கு தெரியாது. இப்போது இதுலேருந்து நம்ம ஃபோன் பண்ணி இப்போ பேசலாம். இப்போது நம்பரை டைப் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு லைட்டாக வாய்ஸ் சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்குவோம். ஹலோ 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 ஹலோ, நான் ராஜ் பேசுகிறேன். ஹலோ 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 ஹலோ. ஓகே, இப்போது கால் பண்ணிடலாம். ஒன்று ரெண்டு மூணு, இன்னும் 9 நம்பர் தான் நோட் பண்ணியிருக்கு. இருங்க, மறுபடியும் நான் நம்பரை செக் பண்ணிட்டு இப்போ கால் பண்ணுவோம். ஒரு 4 மிஸ் பண்ணிட்டேன், அதனால தான் நம்பர் தப்புன்றச்சு இப்போ கால் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு காலரே எடுக்க மாட்டானே. அவன் ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் கூப்பிட்டோம், என் ஃப்ரெண்டு எடுக்கலை. இப்போ அடுத்த நம்பருக்கு நம்ம இப்போ கூப்பிடலாம். கால் போகுது. ஹலோ சார், கேட்குறீங்களா? சார், வி ஆர் காலிங் ஃப்ரம் எஸ்கே கோச்சிங் சென்டர். ஓகே. வி ஆர் ஆஃபரிங் இன்டர்ன்ஷிப். சார், யூ நோ தமிழ் சார்? எஸ் சார், ஐ நோ தமிழ். நாங்கள் வந்து எல்லாருக்கும் இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகே. வித் ஸ்டைஃபண்டோட ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே. அதான் சார், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இது மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிருக்கோம். ஓகே தினேஷ். ஓகே தினேஷ் தானே? என்ன சொல்கிறீங்க, ஒன்றும் புரியல. ஹலோ 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 சார். ஹலோ தினேஷ், கண்டுபிடிச்சிட்டேன். ஹலோ ஹலோ. ஆ, அதான் ப்ராங்க் கால் பண்ணலாம் அப்படின்னு யூடியூபுக்காக ரெக்கார்ட் பண்ணிக்கிருக்கேன். வேணா நான் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கட்டும். எப்போ கண்டுபிடிச்சிட்டியா நீ முதல்? எஸ் சார், எஸ் சார்னா கண்டுபிடிக்க முடியல, அப்புறம் கண்டுபிடிச்சிட்டேன். சரி, அடுத்த காலத்தை நல்லா பேசுவோம். எப்படி பேசிட்டோம்? எஸ், நீ குரலையே நல்லா மாத்தணும். தெரிஞ்சவன்ட்ட இப்படியே பேசினா கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, ஓகே, அடுத்த காலத்தில் ட்ரை பண்ணுறேன். இப்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு கால் பண்ணி நல்லா பல்ப் ஆயிடுச்சு, கண்டுபிடிச்சிட்டான். முத எடுத்தோடனையும் கண்டுபிடிக்காத மாதிரி சொல்லுங்க சார், சொல்லுங்க சார்னா. அதுவும் நானும் வளர ஆரம்பிச்சிட்டேன். கோச்சிங் சென்டர் அப்படின்னு கூட சொல்ல முடில. இப்போது நெக்ஸ்ட் காலர் கூப்பிடுவோம். ஹலோ சார். சார், நாங்கள் ஏகே பைக் அக்சசரிஸ்லேருந்து பேசுகிறோம். ஹலோ. என்னடா கட் பண்ணிட்டான் ஃப்ரெண்டு ஒருத்தன் அட்டன் பண்ணா, கம்பெனி கால் நினச்சி வச்சுட்டான்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த நம்பர் கூப்பிடுவோம். நம்ம லிஸ்டில் அடுத்த நம்பர். இப்போ அடுத்த நம்பருக்கு கால் போயிட்டுருக்கு. ஹலோ சார். ஹலோ சார், வி ஆர் காலிங் ஃப்ரம் பைக் அக்சசரிஸ். ஆ சொல்லுங்கள் சார். கம்மியான ரேட்டில் நாங்கள் பைக்ஸ் ஆஃபர் பண்ணுறோம் சேலமில் சார். ஓகேண்ணா. சார், நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? நாங்கள் இங்கே ஆத்தூர்ண்ணா. ஓகே சார, பைக் எடுக்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குங்களா சார்? இல்லைண்ணா, இப்போ எதுவும் இல்லைண்ணா. சார், எல்லாமே இருக்குது சார், பைக் அதான். அப்புறம் எலக்ட்ரிக் சைக்கிள்லாம் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் சார். சார், சேலத்தில் நாங்கள் ஷோரூம் மாதிரி போகல சார், சும்மா அப்படியே
பஸ் ஸ்டாண்ட் இந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் சார். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்களா சார்? உங்கள் நேம் சார்? ஸோ ஓகே சார், இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி இருந்தால் அந்த நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள் சார். சரிங்க, ஷோரூமில் பார்க்குற ரேட்டோட ரொம்ப கம்மியாக இருக்கும் சார். சார் ஏதாவது பைக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுமா சார்? என்ன பைக் சர்வீஸ் பண்ணுறீங்க? சரி, எவ்வளோ ரேட்டுக்கு எடுத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா சார்? ஸோ ஓகேங்க சார், ஓகே நல்லா பேசுனீங்க சார், ரொம்ப நன்றிங்க. லாஸ்ட்டாக பேசும்போது லைட்டாக கண்டுபிடிச்சா நினைக்கிறேன். ஓகேண்ணா ஓகேண்ணான்னு ரொம்ப அழுத்தி சொல்கிறேன் சிரிச்சுக்கிட்டே. இப்போ மறுபடியும் ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் நான் தான் பேசுனேன் அப்படின்னு. அவன் பாட்டுக்கு சேலம் பஸ் ஸ்டாண்டில் போய் எங்கே இருக்கு தொலை போகிறான். இந்த பிராங்கும் நல்லா தான் போச்சு, நல்லா பேசினா. அவன் கடைசியில் நான் பேசினேன் அதை வச்சு தான் கண்டுபிடிச்சிட்டான். இப்போ தான் என் நம்பருக்கு கால் பண்ணான், இந்த ஃபோனுக்கு இல்லை, இப்போ அந்த ஃபோனுக்கு கால் பண்ணான். ஃபோன் பண்ணிவிட்டு எவனா கலாய்க்கிறான் அப்படின்னு அவன் ஓரளவு கண்டுபிடிச்சிட்டான். இப்போது அடுத்த நம்பர் கூப்பிட்டாச்சு, மொபைல் ஷாப்லேருந்து பேசுகிறோன்னு சொல்லலாம். ஹலோ சார். ஹலோ சார், நாங்கள் மொபைல் ஷோரூம்லேருந்து பேசுகிறோம். சார், எங்கள் கடை இங்கே சேலமில் இருக்குது சார். ஹலோ சார், என்ன சார் சொல்கிறீங்க? ஹலோ சார், என்ன சார் பேசுகிறீங்க? சரிடா, சரி நான் தான் பேசுகிறேன். சரி, வீடியோக்காக ப்ராங்க் கால் போடலான்னு கூப்பிட்டேன். வீடியோக்காக ப்ராங்க் கால். ஆமாம், ப்ராங்க் கால் டு மை ஃப்ரெண்ட்ஸ். அதான் சரிடா, சரி கண்டுபிடிச்சிட்டேன். சரி, நான் அடுத்தவங்களுக்கு கால் பண்ணுறேன். சரி, நான் பிஸியாக இருக்கேன். ஆ, வச்சுறேன். சரி சரி, இவ்வளோ என்ன போகிறவெல்லாம் கண்டுபிடிச்சிட்றானே. ஹலோ சார். சார், நாங்கள் ஃபர்னிச்சர் கடையிலேருந்து பேசுகிறோம் சார். சார், நாங்கள் இங்கே ஷாப் வந்து புதுசாக பழனியில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் எங்கேருந்து பேசுறீங்க தெரிஞ்சுக்கலாம். பழனி தானாங்க சார்? சார், இப்போ தான் ஷோரூம் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் சார். பழனி பஸ் ஸ்டாண்ட் நேரங்களா சார்? சார், உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே கம்மியான ரேட்டில் பண்ணி தருவோம் சார். ஓகே ஓகே, இப்போ வெளியே கே அப்போ தான் கால் பண்ணுறேன். சார், ஒரே நிமிஷம் டீட்டெயில்ஸ் மட்டும் கேளுங்க சார் ப்ளீஸ் சார். ஹலோ சார், டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் சார், டீட்டெயில். சார், சார் எங்கள் கடையில் முக்காளி நாற்காலி எல்லாமே இருக்குது சார். சார், கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க சார். சக்ஸஸ், ஒருத்தன் நம்பிட்டான். அவன் நான் ஃபோன் பண்ணி இப்போ தான் சொன்னேன், நான் தான்டா பேசுனேன் அப்படின்னு. அவன் நம்பவே இல்லை, நீயாடா பேசுனேன் அப்படின்ட்டான். இப்போது அடுத்த ஃப்ரெண்டு கால் பண்ணுவோம். இவன்ட்டு என்னன்னு பேசுன்னு தெரியலையே. ஹலோ சார். சார், நாங்கள் ஏகே மார்க்கெட்ஸ்லேருந்து பேசுகிறோங்க சார். ஹலோ, நான் பேசுகிறது கேட்குறீங்களா? கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க, நீங்கள் பேசுறது கேட்க மாட்டேங்குது. ஹலோ சார். ஹலோ, இல்லைங்க, என்னோடய பேர் ராம்குமாருங்க. சார், நாங்கள் ஏகே மார்க்கெட்ஸ்னு கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சிருக்கோம் சார். அது ஓப்பனிங் பண்ண போகிறோம் கம்மிங் மண்டே. அதுக்கு திறப்பு விழாக்கு நீங்கள் தான் கெஸ்ட்டாக வரணும்னு எல்லாம் ஆசைப்பட்றாங்க. ஓகே ஓகே, சரிண்டா வீடியோ எடுக்கலாம். ப்ராங்க் கால் டு ஃப்ரெண்ட்ஸ், அதான் உனக்கு கால் பண்ணேன். கண்டுபிடிச்சிட்டியா? நான் வருத்தப்படக்கூடாதுன்னு பேசிக்கிட்டியா? அதுக்காக அஜித் ஃப்ரெண்டு சேர்ந்த போட்டிருக்குன்னு நினைச்சேன்.
சரிரா சரி சரி நான் கூப்பிட்றேன். ஆ பாய். நான் கால் பண்ணுறேன் எல்லாருமே கண்டுபிடிச்சு, நான் அப்புறம் யாருக்கு கால் பண்ணுறது? என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுறேன். ஹலோ சார். சார் வி ஆர் காலிங் ஃப்ரம் ஏகே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சார், கரூர். சொல்லுங்கள் சார், நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க தெரிஞ்சுக்கலாம் சார். திண்டுக்கல் சார். நீங்கள் கரூர் இல்லைங்களா சார்? இல்லை நாங்கள் திண்டுக்கல்ல இருக்கேங்க சார். கம்மிங் மண்டே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கரூர் ஓப்பன் பண்ணுறோம் சார். ஓகே சார், அதுக்கு நீங்கள் எல்லாருமே கலந்துக்கணும் அப்படின்னு டீம் சார்பாக ஆசைப்பட்றோம் சார். இப்போ என்னோடய அடுத்த ஃப்ரெண்டு கால் பண்ணிடலாம். ஹலோ சார், கேட்குதுங்களா? ஹலோ 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 சொல்லு. சொல்லா, என்ன சார் பேசுறீங்க? உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? சந்துரு தாண்டா, என்ன பண்ற? சந்துரு தாண்டா, என்ன பண்றியா? ஹலோ சார், நீங்கள் ஃபார்மசி ஸ்டூடெண்ட் தானே சார்? இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தானே சார்? இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டா? இசிஇயா? ஆ சார், நீங்கள் ஃபார்மசி தானே சார்? ஆமாம் சார். உனக்கு என்ன சார் டவுட்டு? நான் தான் சார் உங்களுக்கு கால் பண்ணேன். நான் தான் உங்களை ப்ராங்க் பண்ணணும், நீ பண்ணக்கூடாது சார். நாங்களும் பண்ணுவோம். சரி, நான் தான் தினேஷ் பேசுகிறேன். அந்த தான் வீடியோக்காக ப்ராங்க் கால் டு மை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் கைஸ், இதோட நம்ம ப்ராங்கை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது மாதிரி ப்ராங்க் கால் பண்ணுங்கள், பண்ணி அந்த ப்ராங்க் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு கீழே மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.